உரையாற்றிய நமது மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் டி கே சேகர் பாபு அவர்களே, விழாவில் பங்கேற்ற எங்கள் கழக பொருளாளர் அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே, முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை அண்ணன் பா ரங்கநாதன் அவர்களே, தாயகம் கவி அவர்களே, கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றிய வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் வே வாசு அவர்களே, மற்றும் வழிமுடிந்த வில்லிவாக்கம் மேற்கு பகுதி செயலாளர் அருமை சகோதரர் கூப்பி ஜெயின் அவர்களே, வட்ட செயலாளர் முனிசுவாமி தாஸ் அவர்களே, மற்றும் நன்றி உரையாற்றுகின்ற சேரன் அவர்களே, எங்கள் இனமான பேராசிரியரின் புகழை பரப்புகின்ற வகையில் அவர் குடும்பத்தை சார்ந்த அருமை அண்ணன் அன்பு செல்வன் அவர்களே, சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே, பார்த்தீர்கள் என்றால் தமிழகத்திலே ஒரு தலை சிறந்த கல்வி அமைச்சர் யார் என்றால் அவர் எங்கள் மறைந்த பேராசிரியர். ஒரு தலை சிறந்த நிதி அமைச்சர் யார் என்றால் அவர்தான் எங்கள் பேராசிரியர். கலைஞருக்கு நட்பின் இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் என்றால் அவர்தான் எங்கள் பேராசிரியர். தமிழுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் என்றால் அவர்தான் எங்கள் பேராசிரியர். அவர் உரையை கேட்பதே ஒரு கடித தமிழ் அருகினை நம் காலில் வருவது போல் இருக்கும். இன்று அவர் நம்முடன் இல்லை, ஆனால் அவர் நினைவில் இன்றும் நம்முடன் இருப்பார், கழகத்தில் இருப்பார். அவருடைய புகையை போற்றுகிற வகையிலே இன்று 100 மாணவ செல்வங்களுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு சிறிய இதாக உதவியாக அவர் நினைவூட்டும் வகையிலே ஒரு சிறிய பரிசினை தருகிறார். இதை நீங்கள் எடுத்துச் செல்லும் போது எதற்காக எடுத்துச் செல்கிறோம், பேராசிரியர் என்பதை யார் என்பதை நீ உணர்ந்து அவர் புகழை நீங்கள் பரப்ப வேண்டும் என்று கேள்வி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக